ஹாய் ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய செட்டியார் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஃபி பேஜிலையும் செட்டியார் தொலைக்காட்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம். செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் மொரிஷியஸ் நாட்டுடைய துணை அதிபராக இருந்திருக்கார். யாருன்னு தெரியுமா அவர்? வாங்க அவரை போய் பார்ப்போம். நம்முடைய செட்டியார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்முடைய யூடியூப் சேனலுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நானும் உங்கள் சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கிடி வீரய்யா செட்டியார் 29 ஏப்ரல் 1928 முதல் 15 செப்டம்பர் 2010 வரை மொரிஷியஸின் அரசியல்வாதியான இவர், தான் செப்டம்பர் 2010 இறக்கும் வரை மொரிஷியஸின் துணை குடியரசுத் தலைவராக 2 முறை பணியாற்றினார். இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் பிறந்தார். இவர் தனது 10 வயதில் மொரிஷியஸுக்கு வந்தவர். இவரது குடும்பத்தினர் வர்த்தகர்கள் ஆவார்கள். இவர் தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் மொரிஷியஸ் தொழிலாளர் கட்சியின் தீவிர உறுப்பினராக இருந்தார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியில் பணியாற்றிய இவர் சில தசாப்தங்களாக கட்சியின் பொருளாளர் பதவியை வகித்தார். மொரிஷியஸின் துணைத் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு இவர் பல ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அரசாங்க தலைமைக்கு கொறடாவாகவும் இறுதியில் பிரதமர் சர் சிவா சங்கர் ராம்குலாம் அரசாங்கத்தின் 1980 முதல் 1982 வரை அமைச்சராகவும் பணியாற்றினார். 1997 முதல் 2002 வரை முதல் முறையாக துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மேலும் 2002 சாசம் சர்ச்சைக்குரிய பயங்கர மசோதாவை எதிர்த்து கையெழுத்திட மறுத்து இவர் பதவி விலகினார். இந்த மசோதா முஸ்லிம்களுக்கு பாரபட்சமானது என்று கூறினார். அதன் பின்பு உச்சநீதிமன்ற நீதிபதியான அரிரங்கப்பிள்ளைக்கு குடியரசுத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. உத்தீம் பதவி விலகிய போது இவர் சில காலம் பொறுப்பில் இருந்தார். தற்போதைய மொரிஷியஸ் தொழிலாளர் கட்சியின் தலைவரான நவீன் சந்திரா ராம்குலாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் 2வது முறையாக மொரிஷியஸின் குடியரசுத் தலைவர் அன்ருட் ஜெகநாத்தால் 2007 மொரிஷியஸ் துணை குடியரசுத் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டார். 2010 செப்டம்பர் 15 அன்று துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றிய போது இவர் இறந்தார். இவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டார். இவருக்கு 4 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். மற்றும் ஒரு மகன் ஏற்கனவே இறந்துவிட்டார். மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளது செட்டியார் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்துவிடும். நன்றி. வணக்கம். நன்றி.